ஆதித்யா வர்மா இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதே சத்தியம் தேட்டரில் அர்ஜுன் ரெட்டி ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். அப்போ பார்த்தப்போ என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், இந்த ஃப்ரெண்ட் ரோல் செம்மையாக இருக்குது, இந்த மாதிரி ரோல் கிடச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் தமிழ் அந்த ரோலே நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி பார்க்கல. ஸோ இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த படம் நீங்கள் இந்த ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு அதை பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லைக் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு ஒரு பெரிய பயமாகவும் பெரிய பொறுப்பாகவும் வந்துருச்சு. ஸோ பயத்தோடு தான் ஃபஸ்ட் நாள் செட்டுக்கு வந்தேன். ஃபஸ்ட் நாள் வந்து லைக் சும்மா நடந்த ஒரு ஷாட் தான், அது ஒரு 17 டேக் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், சரி மறுநாள் கூட மாட்டாங்க போல் அப்படின்ட்டு பார்த்தா. நைட்டு கால் பண்ணாங்க, காலைல 7 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. என்ன அதுக்கப்புறமும் கூப்பிட்றாங்க நம்மளை நினச்சிட்டு சரி ஓகே வந்தேன். அதுக்கப்புறம் அது பயங்கர கம்ஃபர்ட்டாக மாற்றது வந்து ஆக்சுவலி துருவ் ப்ரோ தான். ஸோ லைக் அவர் மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு அப்படி அவரோட கம்ஃபர்ட் லெவலில் இறங்கி வந்து நீங்கள் ஃப்ரெண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் தான் செட்டில் பயங்கர கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ ஃபார் தட். அண்ட் விக்ரம் சார், ஓகே விக்ரம் சார் மாதிரி நான் மறந்துடுவேன் சரியா. ஸோ விக்ரம் சார் மாதிரி ஒரு ஹீரோவை பார்த்தா எங்களை மாதிரி யங் ஆக்டர்ஸ்லாம் வளர்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சே எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது பக்கத்தில் இருந்து இப்படி தான் பண்ணுறாங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை, பட் ஆனால் அவங்க டைம் எடுத்து சொல்லிக் கொடுத்தீங்க. லைக் நான் விட்டால் கூட உன்னால் முடியும் நோட்டேக் போ அப்படின்னு சொல்லுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். லைக் நான் பெருமையாக சொல்லுவேன், எனக்கு ஆக்சுவலி ஆதித்யா வர்மாக்கு அப்புறம் நடிக்கிற படங்கள்லேயே எனக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ கண்டிப்பாக பெருமையாக சொல்லுவேன் ஃப்ரம் விக்ரம் சார் ஸ்கூல் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ குட் மாஸ்டர். அண்ட் ஹீரோயின் பண்ணிட்டா அவங்க நான் பேசவே மாட்டேன், ஏன்னா அவங்க பேசுறது புரியவே புரியாது நமக்கு. நான் நார்மல் இங்கிலீஷே புரியாது, அவங்க லண்டன் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அதனால யா தேங்க்யூ தேங்க்யூ ஹேட் அவ்வளோதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அண்ட் பிரியானந்த் மேம் தேங்க்யூ ஸோ மச். லைக் இப்போ நான் மேம் தான் கூப்பிட்றேன், அவங்க ஏன் மேம்னு கூப்பிடுறீங்க பிரியான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மேம் நான் மேம்னே கூப்பிட்டுக்கிறேன், பயமாக இருக்குது. ஓகே அண்ட் ரவி கேசர் செட்டில் பயங்கரமாக நான் பார்த்து பயப்படுறது ரவி கேசர் பார்த்து மட்டும்தான், ஆனால் அவர் கூட தான் இருப்பார், பட் எனக்கு பயமாக இருக்குது ரவி கேசர் பக்கத்தில் போகிறதுக்கே. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கிரீஷ் சார், கிரீஷ் சார் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்துட்டு லைக் சீன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷில் ஆரம்பிப்பார், அப்படியே அந்த 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 ஆர்வத்தில் வந்து அப்படியே தெலுங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவார். நானும் புரியுற மாதிரியே ஆமாம் சார், ஓகே சார் விட்டு அப்புறம் தேங்க்யூ சார். அதுக்கப்புறமா அகைன் ஷவுரியாட்ட சார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் யூ டிட் வாஸ் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் டூ திட் அகைன் அப்படின்னு ஷவுரியா போயிடுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டோட்டல் எடி டீம் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன், இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்கும், ஒரு வாய்ப்பு, அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு 40 நாள் ட்ராவல் இந்த டீமோட பண்ணது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆதித்யா வர்மா டீம் ஃபார் மேக்கிங் திஸ் ட்ராவல் பியூட்டிஃபுல் ஒன். தேங்க்யூ அன்பு. அன்பு ஆக்சுவலி ஒரு என்ன விஷயம் கேட்கணும்னு நினச்சுன்னா இது ஃபுல் ஆன் காமெடி, அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் அது பாவமாக இருந்தாலும் காமெடியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ உங்களை பயங்கரமாக ஏதாவது சிரிக்க வைக்க சொல்லணும் அப்படின்லாம் நினச்சோம், ஆனால் நீங்கள் பேசும்போதே நிறைய பேரை சிரிக்க வச்சுட்டீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்கள் பேச்சில் வேற தெரியுது பயங்கரமாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி ஸ்பீச் அண்ட் ஐ எம் ஷூர் யூ வில் மேக் அ குட் ஃப்ரெண்ட், கிரேட் ஃப்ரெண்ட் ஃபார் த்ரூவ் இன் பர்சனல் லைஃப் as well. Thank you so much. Andrei. And thank you music Radhan bro, sorry bro. Nice, thank you so much. And producer Mukesh sir, ungalku romba thanks. Yara pera vittu nana manichukeenga. Thank you so much, thank you.